இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தல அஜித் அவங்களுடைய மகளான அனுஷ்காவை பற்றியும் தளபதி விஜய் அவங்களுடைய மகளான திவ்யா சாஷாவை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தல தளபதிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் நம்ம தளபதியுடைய ரசிகர்கள் தளபதி பற்றின சின்ன ஒரு நியூஸ் வந்தாலே அதை ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி தாங்க தல ரசிகர்களும் இவரை பற்றின ஒரு சின்ன விஷயங்கள் வெளியே வந்தாலே அதை அவங்க ஆறாவாரமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க எப்போவுமே தல ரசிகர்களுக்கும் தளபதி ரசிகர்களுடைய சண்டை இருந்தாலுமே கூட தலையும் தளபதியும் ஒரு நாளுமே சண்டை போட்டதில்லை இவங்க ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேருமே சேர்ந்து ராஜ பார்வையில் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாங்க ஸோ அந்த படம் நடித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே கூட இவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் இருக்காங்க எப்போவுமே இவங்க மற்றவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எங்களுக்காக தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க நாங்கள் ஜஸ்ட் நடிக்கிறோம் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கறோம் அவ்வளோதான் சோ நீங்க எங்களுக்காக சண்டை போட வேணாம் சொல்லி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுடைய மகள்களை பார்க்கலாம் தளபதியுடைய மகள் பெயர் திவ்யா சஷா இவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போ பதினைந்து வயது ஆகுது தலையுடைய மகள் பெயர் அனோஸ்கா இவங்க ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி எட்டுல பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போ பன்னெண்டு வயசு ஆகுது திவ்யா சஷாக்கு பாத்தீங்கன்னா கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்காரு அவருடைய பெயர் ஜேசன் சஞ்சய் இவரும் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதி கூட சில படங்களில் சின்ன வயசு ரோலும் பண்ணியிருப்பாரு நம்ம அவங்களுடைய மகளான அனுஷ்காக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்களுடைய பெயர் ஆத்விக் திவ்யா சாஷா சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாங்க அனுஷ்கா பார்த்தீங்கன்னா நுங்கும் பக்கத்தில் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க திவ்யா சாஷா நம்ம தளபதி மாதிரி ரொம்பவே அமைதியான ஒரு கேரக்டர் ஆமாங்க ஆனால் நம்ம தலையுடைய மகளான அனுஷ்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறும்புத்தனம் பண்ணுவாங்களாமா திவ்யா சஷா அவங்களுடைய ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா செஸ் காம்படிஷனில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயரும் கூட நம்ம தலையுடைய மகளான அனோஷ்கா பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் பேட்மிண்டனில் அவங்க செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட்டும் வாங்கிருக்காங்க திவ்யா சாஷாவுக்கு படிப்புலையும் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேயும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க அதே நேரத்தில் அனோஷ்காக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாம்மா அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் ட்ராமாஸில் கெட்டப் போகிறது நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமாம்மா திவ்யா சாஷா சூப்பராக பாடுவாங்களாமாங்க அவங்களுடைய ஸ்கூலில் சிங்கிங் காம்படிஷன்லாம் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களாமா அதே நேரத்தில் அனோஸ்கா பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பயங்கரமான டான்ஸராம்மா திவ்யா சாஷாவுக்கு தளபதி விஜய் ரொம்ப பிடிக்குமாம்மாங்க அனோஷ்காக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சார் அப்புறம் ஷாலி மேம் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்குமாம்மா திவ்யா ஷாஷாக்கு அவங்களுடைய அப்பா கூட அவுட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்குமாம்மா அனோஷ்காக்கு அவங்களுடைய அப்பாவுடைய சமையல் ரொம்ப பிடிக்குமாம்மா திவ்யா சாஷாக்கு ஐஸ்கிரீம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் சலாட் ரொம்ப பிடிக்குமாமா அனோஸ்காக்கு கேக் அப்புறம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமாமா திவ்யா ஷாஷாவை தளபதி விஜய் செல்லம்மா ஷாஷா அப்படின்னு கூப்பிடுவாங்களாமா அதே நேரத்தில் தல அஜித் பார்த்தீங்கன்னா அனோஸ்காவை அனு அப்படின்னு கூப்பிடுவாராமாங்க திவ்யா ஷாஷாக்கு ஆக்டிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆமாங்க இவங்க நம்ம தளபதி கூட சேர்ந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க ஆனால் அனோஸ்கா இது வரைக்கும் எந்த படங்களையும் நடிக்கல நம்ம விஜய் சார் அப்புறம் அஜித் உடைய குழந்தைகள் யாருமே சோசியல் மீடியாஸில் இல்லை நிறைய பேர் இவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணி நிறைய ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ யாருமே அது வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அவங்களும் சொல்லிட்டு வராங்க நம்ம தல ரசிகர்கள் எல்லாேருமே கூடி சீக்கிரத்தில் அஜித்துடைய இருந்து அவங்களுடைய குழந்தைகள் யாராவது நடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏக்கமாக இருக்காங்க இதை பற்றி அவங்க நிறைய இடத்துல பேசவும் செஞ்சுருக்காங்க ஆனால் இதை பற்றி தலை சொல்லும்போது அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து நடிப்பாங்க அப்படின்னு தலை சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் நம்ம விஜயசாகருடைய மகன் அப்புறம் மகளான அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடி சீக்கிரத்திலே தமிழக மகன் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அதே நேரத்தில் ஆல்ரெடி திவ்யா சாஷா படங்கள்லாம் நடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய தமிழ் கிரௌடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க